ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா நடிகர்களால் எதுவுமே செய்ய முடியாது என பாஜகவோட மூத்த தலைவரான சுப்பிரமணிய சுவாமி வந்து இப்போ அதிரடியான ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா கமல்ஹாசனோட அறுபது ஆண்டு கால சினிமா வாழ்க்கையை வந்து பெருமிதப்படுத்தும் விதமாக இப்போது உங்கள் நான் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து கோலகாலமாக நடந்து முடிஞ்சாச்சு ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஜயோட தந்தையான எஸ் எஸ் சந்திரசேகர் வந்து கமலும் ரஜினியும் அரசியல் வந்து இணைந்து பணியாற்றணும் அவர் சொல்லியிருந்தார் அதனை அடுத்து கமல் ரஜினி ரெண்டு பேருமே சேர்ந்து அதற்கான அவசியம் இருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக இணைவோம் அது மட்டும் இல்லாமல் யார் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத நாங்கள் தேர்தல் சமயத்தில் வந்து நாங்கள் முடிவு பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த விவகாரம் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசியலில் ஒரு திடீர் திருப்பத்தையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் வந்து பாஜகவோட மூத்த தலைவரான சுப்பிரமணியம் சாமி வந்து சில கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு அதாவது சினிமா கூத்தாடிகளால் தமிழகத்திற்கு எதுவுமே செய்ய முடியாது தர்பார் படம் வந்து வெளியாக இருக்குது ஸோ அதனால் அதனால ரஜினிகாந்த் வந்து விளம்பரத்துக்காக இப்படி சில கருத்துக்களை வந்து அவர் பேசிட்டு இருக்காரு ஸோ இது மூலயாச்சு தங்களோட சினிமா வந்து ஓடுமா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பார்க்குறாரே தவிர அவர் வந்து அரசியல் குற என்னவும் துளி கூட கிடையாது இதே மாதிரி நிறையா டைம் வந்து அவர் சொல்லிட்டாரு இருந்தாலும் அவர் வர மாதிரியே தெரியல ஸோ இது போன்ற இந்த சினிமா வசங்களை கேட்டு வந்து எனக்கு ரொம்பவே அழுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடியான ஒரு நக்கலான ஒரு பேட்டி வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்